ஹலோ கை சினி நம்ம பார்க்க லைக் அப்படி பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் போறீமே மிஸ் போகலாம் எப்பிக்கூட ஸ்டார்டிங் ரோடேஸ் அங்க போறத பத்தி தான் யோசனை இருக்கான் ஆனா நான் இந்த விஷயத்தை பத்தி நான் செல்ஃபி கிட்ட சொன்னா வந்து ரொம்பவும் கவலைப்படுவா அதுக்கும் மேல கஷ்டப்படுவா அதனால தான் நான் என்ன ரிசைவ் பண்ணிருக்கேன் இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் அலினலிசா அவ கிட்ட சொல்றது நல்லதா இருக்கும்னு இதுக்கப்புறம் அலினலிஷா கிட்டயும் அந்த விஷயத்த சொல்றேன்னா அலினலிஷா பார்த்தா கத்த ஆரம்பிக்கிறா நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரூடி இந்த மாதிரி நீ இங்கே இருக்கலான்னு ஆனா நீ வந்து எதுக்கு போற இல்ல இல்ல எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு நான் அதான் அவங்கள எப்படியாச்சும் காப்பாத்தணும் இவங்களுக்கும் வேற வழி இல்லையா அதனால அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா போறதுக்கு ஒத்துக்கிறாங்க நான் இது வரைக்கும் பேக்ரேட் காண்டினுக்கு போனது இல்ல ஆனா என்னோட கணக்கு படி பார்த்தா அங்க போறதுக்கு கண்டிப்பா ஒரு எட்டு மாசம் ஆச்சு ஆகும் பரவாயில்லையே நான் யோசிச்சு பார்த்ததோட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஏஜ் நிறைய இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப பாஸ்டா இருக்காங்க நீ வந்து எனக்கும் பத்தாத இப்ப என்ன முக்கியமான விஷயம்னா என்னோட கேஸ் அதை வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது ஆனா நீ கவலைப்பட தேவை நான் உன் கூட எதுவும் பண்ண மாட்டேன் ஆனா நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கிளிஃபோட அந்த டூல் அதை வந்து நம்ம கொண்டு போலாம் அது அந்த ஜேர்னில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா நம்ம கிளிஃப் கிட்ட அந்த விஷயத்த பத்தி சொல்லி ஏன்னா அந்த பொருளை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜேர்னிய பத்தி அவன் கிட்ட சொல்லணும் நீ வந்து இன்னமும் அவன் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்லியா என்ன சரி சொல்றதா சொல்ற அந்த பிரேக்அப் விஷயம் அதை பத்தி சொல்லாத பியூச்சர் விஷயத்தை பத்தி நீ சொல்லு இதுக்கு அலை நலிசாவும் ஒத்துக்கிறான் இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸ் அங்க நந்து போகும் போது யோசிக்கிறான் அந்த ட்ரிப் அங்க போற அதுக்கு கண்டிப்பா ஒரு பதினாறு மாசம் ஆச்சே ஆகும் ஆனா அங்க போகும்போது போது ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பா போச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சே ஆகும் போறதுக்கு அதனால அதுக்கு முன்னாடி நான் எல்லாரையுமே சந்திக்கிறது நல்லது ஏன்னா திரும்ப அவங்கள பார்க்க முடியாது அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சுசுகாவை மீட் பண்றான் ஆமா நீ வந்து எதுக்கு எவ்வளவு சீக்கிரமா இங்க வந்திருக்க ஏன்னா நீ வர வரமாட்டி இந்த டைமுக்கு எதுக்கு வந்திருக்க அதுவா இது உனக்கு கெட்ட செய்தியா தான் தெரியும் ஏன்னா நான் பேக்ரிட் காண்டினுக்கு போலான்னு இருக்கேன் அந்த ஜேர்னிக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் இதை கேட்ட நம்ம சுசுகா ரொம்ப ஷாக் ஆயிரா எனக்கு வந்து நல்லாவே புரியுது ஏன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் ஆனா என்ன மன்னிச்சிரு எனக்கும் வேற வழி இல்ல நான் வந்து போய் ஆகணும் இப்படி சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான் சுசுகா வந்து நித்துறா ஏ நில்லு ரோடியஸ் இந்த சர்க்கிள பாரு இது வந்து என்னதுன்னு தெரியுதா எங்கெல்லாம் மேஜிக்கல் சர்க்கிள் இருக்கோ அதுக்கான மேப் தான் இது இப்போ நீ ஒரு பேஜ பாக்குறல இது சாரியால இருந்து பேக்ரைடுக்கு போறதுக்கான ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் தான் ஆனா நான் ஆல்ரெடி கேக்கும் போது இதை பத்தி நீ எதுவுமே என்கிட்ட சொல்லலையே நான் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் கம்மன் இருந்தேன் ஆனா நீ அந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு இது வந்து ஞாபகம் வந்தது அந்த பேஜ் வில்லேஜ்ல ஒரு சர்க்கிள் இருக்கு பாத்தியா அந்த சைட்ல நீ நாத்துல போய் நின்றா நீ ஒரு மாசத்துலயே அங்க போய் ரீச் ஆயிடலாம் அப்பனா என்ன என்னோட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னால இங்க வந்து ரீச் ஆக முடியும் ஆனா ஒரு விஷயம் ரோடியஸ் இதை வந்து யாரு கிட்டயும் காட்டாத ஏன்னா கவர்மெண்ட் வந்து அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சதுன்னா தான் அவங்க வந்து இதை அப்படியே அழிச்சிருவாங்க சரி ரொம்ப நன்றி இதை சொன்னதுக்கு நான் வந்து உனக்காக இதுக்கு என்ன வேணா பண்ணுவேன் சொல்ற மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்ல நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அதுக்காக தான் நான் உனக்கு ரிட்டனுக்கு ஹெல்ப் பண்றேன் வேற ஒண்ணும் இல்ல சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு இதுக்கப்புறம் நைட் அங்க ரூ டேஸ் அவனோட வீட்டுல சொல்றான் நான் அண்ட் டேட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போலான்னு இருக்கேன் இதை கேக்குற ஐஷா வந்து ரொம்ப ஷாக் ஆயிடறா அங்க செல்பியும் நீ வந்து இந்த வீட்டோட பொறுப்பை என்கிட்ட விட்டு போலாம் என்ன மன்னிச்சு செல்ஃபி என்னால அந்த வாக்கை கூட நிறைவேற்ற முடியல என்ன நான் திடீர்னு மறையற மாதிரி உனக்கு இருக்கலாம் ஆனா என்ன பண்றது நான் வந்து போயிதானே ஆகணும் நீ வந்து போலாம் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீ வந்து அங்க அப்ப கண்டிப்பா ரெண்டு வருஷம் ஆகும்ல இல்ல இல்ல நீ வந்து தேவையில்ல ஏன்னா சுசுகாவோட ஹெல்ப் டெலிபோர்ட் ஸ்டேஷன் வழியா நாங்க அங்க போக போறோம் அதனால நம்மளோட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இங்க ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற டெலிபோர்டேஷன் அது வந்து சேஃபா என்ன இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அதனால நீ கவலைப்படாத நான் வந்து சீக்கிரமாவே இங்க வந்துருவேன் ஐஷா உங்களால இந்த பொறுப்பை விட்டு போலாம்ல நீங்க வந்து கவலையே படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஆமா அதே மாதிரி ஏதாச்சும் உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீ வந்து யார நம்பரையும் அவங்க கிட்ட நீ ஹெல்ப் கேட்டுக்கலாம் ஆனா அதுக்கு நீ எல்லா வேலையும் நீயே பண்ண ட்ரை பண்ணத அதே மாதிரிதான் நான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியா இருந்தா முடிஞ்சா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு இதுக்கு அவ்வளவு ஒத்துக்கிறா சரி நான் வந்து எப்படியும் அடியங்கிலேந்து போக போறேன் அதனால நம்மளோட பேபிக்கு பேரை வச்சிடலாமா நீ வந்து பேரை வைக்கிறனா என்ன அர்த்தம் அப்பனா நீ திரும்ப வர மாட்டியா என்ன ஆனா அதுக்குள்ளே ஐஷாவும் சொல்றான் அப்பனா என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்ம பேபியோட பேரை நீங்க வந்ததுக்கு அப்புறம் வைக்கலாம் அப்படி நீங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பேபி போந்துச்சுன்னா அந்த பேபிக்கு நம்ம ஜூனியர் ரூடேஸ்னு பேரை வைக்கலாம் இதுக்கு நம்ம ரூடேஸும் செல்ஃபியும் ஒத்துக்கிறாங்க ஆனா இப்பதான் நம்ம ரூடேஸ நோட்டீஸ் பண்றான் அதாவது நம்ம செல்ஃபி ரொம்பவும் கவலைப்பட்டு இருக்கா உடனே நம்ம ரூடேஸ்க்கும் புரியுதா இதனால அவன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறான் நீ வந்து கவலைப்படாத எல்லாமே நல்லதா தான் போகும் இதுக்கப்புறம் நம்ம ரூடேஸ் கிளவுடியஸ் பேக்ரவுண்ட்லயே சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் இங்க இருந்து போறேன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சோனே நான் வந்து எல்லாருமே சந்திச்சேன் நான் இன்னமும் பாதிகாதி அவர் வந்து இன்னமும் ஆள காணும் அதுக்கப்புறம் பிரின்சிபலை மீட் பண்ணி லீவ் பண்ற அப்ளிகேஷன் அதையும் கிராண்ட் பண்ண அதுக்கு மேல அவரு கிட்டல இருந்து அந்த டெலிபோர்டேஷன் புக்ஸையும் நாங்க பார பண்ணிக்கணும் இப்ப எங்களோட பிளான் அது வந்து என்னன்னா ஒன் வீக்கு அப்புறம் நாங்க வந்து அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் அங்க வந்து போலான்னு இருக்கோம் அங்கல இருந்து தான் எங்களால பேக்ரேட்டுக்கு டெலிபோர்ட் ஆக முடியும் அங்கல இருந்து சரியா நாங்க ஒரே மாசத்துல ராப்பான் அங்க போயிடுவோம் அங்க போனக்கப்புறம் அங்க இருக்க நிலைமை எல்லாத்தையும் சரியா கிடைக்குது சீக்கிரமாவே இங்க வந்துருவோம் இதுக்கப்புறம் அந்த நாலாவது நம்ம ரூடியஸ் சலின் அலிசா இவங்க எல்லாம் கிளம்பவும் ரெடி ஆகுறாங்க அங்க கிளிஃபும் அந்த டூல எத்தனை வந்து சொல்றான் இந்த டூல நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக்க ட்ரை பண்ணேன் ஆனா அந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டா இல்ல அது நேபம் வச்சுக்கோங்க ஆனா இது கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கும் அதனால நீ துணிக்கு மேல இதை போட்டுக்க முடியும் ரூடியஸ் நான் வந்து உன் மேல என்னோட கண்ணிய விட்டு போறேன் இவள நீ வந்து நல்லா பார்த்துக்கோ சலின் அலிசா நீ திரும்பவும் வந்தோடனே நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் நம்ம வாழ்றதுக்காக ஒரு வீடியோ ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன் ஆனா நான் இன்னமும் உன்னோட கச உடைக்கல ஆனா கூட சீக்கிரம் சீக்கிரத்துல அந்த கஸ எடுப்பேன் எனக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி நான் உன்ன நர்வஸ் ஆக்கிட்டேன்னு நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த விஷயத்த பத்தி நான் எதுவும் அவ்வளவு கேட்டதும் இல்ல நீயும் இதே விஷயத்த நினைச்சுதான் கவலைப்பட்டேன் ஏன்னா நான் வெறுமா வாய் பேச்சுதான் அப்படின்னு நினைச்சிருந்தேன் இல்ல உண்மையிலேயே சொன்னா நான் தான் ரொம்ப கெட்ட பொண்ணு ஏன்னா நான் எதுவும் சொல்லாம இங்கில இருந்து போக ஆரம்பிச்சிட்டேன் ஹேய் உனக்கு வந்து இந்த செர்மோனில எந்த விதமான பிரச்சனையும் இல்லல்ல ஏன்னா நான் மிலிச ஃபாலோ எல்லாம் பண்ணல அங்க அவளும் அழு ஆரம்பிச்சிடறா ஹல்துனே ஐ லவ் யூன்னு சொல்றா இந்த சைடு செல்ஃபி அப்படியே கட்டி பிடிக்க அங்க ரூடேஸ் அப்படியே சொல்றான் இவ வந்து கவலைப்படாத செல்ஃபி நான் நான் சீக்கிரமாவே வந்துடுறேன் இதுக்கப்புறம் அவங்க அந்த குதிரை மேல ஏறுறாங்களா அங்க அலை நலை சாவும் சொல்றா செல்பி நீ வந்து கவலைப்படாத அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரூடேஸ் வந்துருவான் அதுக்கும் மேல நான் ரூடேஸ நான் பாத்துக்கிறேன் அப்படியா ரொம்ப நன்றி நீங்க வந்து உங்களையும் பாத்துக்கோங்க கிராண்ட்மா இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா கடந்த ஒரு மாசமா டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் அந்த இருக்கிற ஏரியாவையும் பைண்ட் அவுட் பண்றாங்க இது வழியா அவங்களால அந்த காண்டினுக்கு டெலிபோட் ஆக முடியும் அங்க ரூடேஸும் சுசுகா கொடுத்த அந்த மந்திரத்தை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறானா அந்த கல்லு அப்படியே ஒரு கொகையா மாற ஆரம்பிக்குது நான் இந்த மாதிரி ஒரு பழைய ஏரியாவை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லப்பா ஆமா ஆமா லேப்ரண்ட்டும் இதே மாதிரிதான் சில வாட்டி தெரியும் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் இங்க இருக்க கூப்பை மேல கொஞ்சம் பாத்துவா இதுக்கப்புறம் ஃபைனலி அவங்க அண்டர் கிரவுண்ட் எல்லாம் பூந்து அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிளையும் அடையிறாங்க என்ன இதுதான் அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் என்ன ஹீட் பண்ணு நம்மளுக்கு வந்து இன்னமும் தெரியல நான் புக்ல செக் பண்றேன் அந்த புக்லயும் பாக்குறேன்னா அங்க ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிளும் இருக்கு ஆனா லைட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இது அதே நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு ஏன்னா ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும் இது நான் இந்த புக்கை எப்போ கண்டுபிடிச்ச

உட்காந்து நேரம் ஆனா அவனுக்கும் போர் அடிக்குது அதுலயே அவனும் அந்த இடத்த அப்படி இப்படின்னு எக்ஸ்பிலோர் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க ஒரு இடத்துல டிராகன் கார்டோட டிரெஸ் எல்லாம் கிடக்குது ஆனா அதுக்குள்ள நம்ம அலைனலிசா வந்துடுறா நான் ஃபைனலி வந்துட்டேன் ஆனா நீ ரொம்ப நேரம் ஆகிட்ட தெரியுமா நீ என்ன சொல்ற நான் அதே டைமுக்கு தான் வந்திருக்கேன் ஓ எனக்கு தெரிஞ்ச இந்த டைம் இது வந்து உள்ள ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு போல இதுக்கப்புறம் அவங்க வெளியில போறாங்களா ஃபைனலி பேக் ரீட்டுக்கும் அவங்க வந்து சேர்றாங்க இந்த இடம் அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்கு இதுவும் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய இடமா தான் இருந்திருக்கு இன்னும் ஒன்னு அந்த மணல்லாம் சூழ்ந்திருக்கு ஆனா ஒண்ணு மேஜிக்கால மத்தவங்களுக்கு இந்த டோர் இது வந்து தெரியாது போல சரி நம்ம என்ன முன்னாடி போலாமா இல்ல இல்ல நைட் ஆகுது அதனால நம்ம இங்கே இருக்கிறது நல்லது இதுக்கப்புறம் அடுத்த நாள் இதா அவங்களோட ஜேர்னியை தொடர ஆரம்பிக்குது அவங்க அந்த பாலைவனத்துல அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க அங்க அந்த வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு அங்க பாலைவனமா இருக்கா அந்த பாலைவனத்துல அப்படி வெயில் இவங்கள வாட்டி எடுக்க ஆரம்பிக்குது இதே மாதிரி அங்க நைட் ஆயிதா நைட் நம்ம ரூடியஸும் அங்க அலைநலிசாவும் இவனும் இருக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் உருவாக்குறான் ஆனா அந்த நைட்ல அலைநலிசாவோட கேர்சால இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறான் ஆனா திடீர்னு அலைநலிசாவும் கிளிப்ஸோட பேர் நம்ம ரூடியஸ் அப்படியே முழிச்சுக்கிறான் அவனுக்கு இப்போதான் புரியுது இதனாலேயே அவனும் அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில வரான் நான் என்ன நினைச்சேன்னா நான் வந்து நல்லா இருப்பேன்னு நினைச்சேன் ஆனா இது ரொம்ப பயங்கரமா இருக்கு இப்போதான் நம்ம ரூடியஸ் நோட்டீஸ் பண்றான் அவன் முன்னாடி ஒரு அழகான பொண்ணு இருக்கு அது அங்க ஒரு மாதிரி பாடி எல்லாம் ஷேக் பண்ணா நம்ம ரூடியஸும் கொஞ்சம் கொஞ்சமா அட்ராக்ட் ஆயிட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கிறான் ஆனா திடீர்னு அலைநாளிசா நடுவுல வந்துடுறான் ஏ ரூடியஸ் நீ வந்து முழிச்சுக்கோ நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு பொண்ணு இல்ல அது ஒரு மாஸ்டர் அந்த மாஸ்டரும் மாஸ்டரா கன்வெர்ட் ஆகுதா நம்ம அலைநாளிசா ஒரே போட்டுதான் ரூடியஸ் நீ வந்து நல்லா இருக்கல

அவங்களோட ஜேர்னில நிறைய விஷயம் வர ஆரம்பிக்குது ஃபைனலி எப்படியோ ஒரு சிட்டிக்கு வந்து அடையிறாங்க அங்க ரூடியஸும் அலைநலைசாவும் அங்க நிறைய இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க கலெக்ட் பண்ணக்கு அப்புறம் அங்கேயே நைட்டும் தங்குறாங்க ஆனா நைட்ல நம்ம அலைநலைசாவால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல அங்க அந்த கேர்ஸும் ஆக்டிவேட் ஆகுதா அவளை அவ கண்ட்ரோலே பண்ண முடியல யாராச்சும் கிடைப்பாங்களா அப்படின்னு அவ பாத்துன்னு இருக்கா அங்க ரூடியஸ் யோசிச்சு இருக்கான் அந்த டிவைஸால இந்த கேர்ஸ கம்மியாக்க முடியும் ஆனா எப்படி பார்த்தாலும் இவளோட கேர்ஸ் அது வந்து கம்மியானாலும் அதை அழிக்க முடியல நாங்க எப்படியாச்சும் கூடிய சீக்கிரத்துல எங்க அம்மா ஜெனித்த இடணும் ஏன்னா அப்படம் எவ்வளவு சீக்கிரம் எங்களால முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும் இதுக்கப்புறம் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது அவங்களும் ஒரு எத்துக்கு வந்து நிக்கறாங்க அது ஒரு மலையா இருக்கா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப என்ன நம்ம திரும்பவும் சுத்தி நான் போகணும் ஆனா ரூடேஸ் அதெல்லாம் கண்டுக்காம சிம்பிளா அவனோட மேஜிக் யூஸ் பண்றானா இவங்க ரெண்டு பேருமே அசால்ட்டாவே மேல போயிடுறாங்க பரவாயில்ல ரூடியஸ் ஒரு அதிகமா மேஜிக் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும் போல நீ கவலைப்படாத என்னோட இலக்குக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் இப்படி இவங்களும் பேசி நடக்கும்போது அலினாக்கும் ஏதோ ஒன்னு சென்ஸ் ஆகுது நம்ம ரூடேஸு யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ற மாதிரி சென்ஸ் ஆகுதா ரூடியஸ் குனி பின்னாடியே ஒரு மாஸ்டரும் அது நல்ல வேலை நம்ம ரூடியஸ் குனிஞ்சு தப்பிச்சிடறான் ஏ ரூடியஸ் இங்க வந்து ரெண்டு கிரெஃப்லான்ஸ் இருக்கு உன்ன நான் பாத்துக்கிறேன் இன்னொன்னு நீ பாத்துக்கோ அங்க அந்த மாஸ்டரும் நம்ம ரூடியஸ் தாக்கலான் வருமா ஆனா அவனோட ஐய யூஸ் பண்ணி அவன் கண்டுபிடிச்சிடான் அதோட மூ என்னன்னு அதை பிரிடிக்ட் பண்ணக்கு அவனோட பயங்கரமான மூவ் பண்ண அது எப்படியே தப்பிச்சிருந்தாங்கல இருந்து ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம ரூடியஸ் விட்டு கொடுக்கல காத்திலேயே ஆளு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் எத்தனை ஃபயர் மேஜிக் அது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு அட்டாக் பண்றான் ஃபர்ஸ்ட் வெட்டிட்டு அது மேல ஒரு ஃபயர் அட்டாக் போட மொத்தமா அது பத்திக்குது இந்த சைடு அவனும் பின்னாடி பாக்குறானா இன்னுமும் அலைனலிஷா அந்த மாஸ்டர் கூட கஷ்டப்பட்டு சண்டை போட்டுன்னு இருக்கா ரூடியஸும் அவனோட எத்து மேஜிக் யூஸ் பண்ண அப்படியாத ஒரு மாதிரி ஆக்கிடுறான் ஆளு அப்படியே நைட் ஆயிடுது அந்த ரெண்டு மாஸ்டரையும் சமைச்சும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஹே ரூடியஸ் ஒரு விஷயம் தெரியுமா அதாவது உன்னோட கையில சமைச்சு சாப்பிடறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவெல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்குன்னு கையெல்லாம் ஒரு மாதிரி நக்க ஆரம்பிக்கிறாளா உங்க ரூடியஸும் கத்துறான் ஹேய் நீ வந்து இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது என்ன ரூடியஸ் நீ நீயும் உங்க அம்மா மாதிரியே சொல்ற என்னது எங்க அம்மா வந்து இந்த மாதிரிதான் சொல்லுவாங்களா இல்ல இல்ல உங்க அம்மா வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ வந்து மறக்க கூடாது நீ வந்து ஒரு பொண்ணு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும் புரியுதா எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே நம்பது அதாவது நான் ஜெனித்த முதல் முறையா சந்திக்கும் போது அவளோட வயசு அது ஓ அளவுக்கு தான் இருக்கும் ஒரு லிட்டில் கேர்லா தான் இந்த அவள் பால் தான் அவளை எத்தனை தான் எங்களுந்தோ ஆமா பால பத்தி கேட்டோன்னே தான் எனக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் நம்பது பால் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக சாரி கேட்கணும்னு ரொம்ப நாளா துடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அது என்ன விஷயம் உங்களால சொல்ல முடியுமா அதை பத்தி நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது உனக்கு தான் நல்லது ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி தோணல ஏன்னா நீ உன்னோட ஃபாதரோட லவ் அஃபேர் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஆமா நீங்க கரெக்ட் கரெக்டாதான் சொல்றீங்க அலைனாலிசா ஆனா எனக்கு பால தெரிஞ்ச வரைக்கும் அவரோட லவ் அஃப் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் போல ஆனா எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து முழுமையா நம்பிக்கை இருக்கு அதாவது நம்ம ரெண்டு பேருமே அந்த இடத்த அடைஞ்சக்கப்புறம் அப்பா மன்னிப்பு கேப்பாருன்னு நினைக்கிறேன் அவன் இன்னதான் சொன்னாலும் என்னால அவனை மன்னிக்க முடியாது அடுத்த நாள் இது ஃபைனலி எப்படி அவங்களோட டெஸ்டினேஷனுக்கும் வந்து அடையிறாங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல இவங்க வந்து எத்துல ஆரணியகரோட எலும்பு கூடு இது என்ன பண்ணுது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க இவங்க வந்து கொலா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏ இது வந்து ஒரு ஜோக்கு தான் அவ்வளவு சீரியஸா எதுவும் எடுத்துக்க கூடாது மறக்காம கீழே லைக் பண்றேங்க இதுக்கப்புறம் தான் வேற லெவல போக போகுது மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா